கனடாவில் நிரந்தர பதிவிட உரிமை வழங்குவதில் திடீர் மாற்றம். கனடாவில் விவசாயத்துறையில் பணியாற்றி வரும் தற்காலிக தொழிலாளர்கள் நிரந்தர பதிவிட உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு பெரும்பாலான கனேடியர்கள் விரும்புவதாக புதிய கணிப்பீடு ஒன்று தெரிவிக்கின்றது. இந்த ஆண்டு அக்டோபர் 28 முதல் நவம்பர் 1 வரை 18 வயதுக்கு மேற்பட்ட 1039 கனேடியர்களிடம் நானோஸ் நடத்திய எழுமாற்றான கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கனடாவில் உள்ள தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதை தாங்கள் ஆதரிப்பதாக 10 இல் 8 கனேடியர்கள் தெரிவித்துள்ளதாக இந்த கருத்து கணிப்பு கூறுகின்றது. அட்லாண்டிக் மாகாணங்களில் இதற்கான ஆதரவு பலவாக உள்ள அதே நேரம் பிரேரி மாகாணங்களில் இதற்கான ஆதரவு சற்று குறைவாக உள்ளதாக ஆய்வு முடிவு கூறுகின்றது. கனடாவின் விவசாயத்துறைக்கு தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவசியம் என்பதை பெரும்பாலான கனேடியர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். மற்ற தொழிலாளர்களைப் போலவே விவசாயத்துறை தொழிலாளர்களுக்கு நன்மைகள் மற்றும் பாதுகாப்புகள் கிடைக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர். பிரிட்டிஷ் கொலம்பியர்கள் பெரும்பாலும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையில் தற்காலிக விவசாயத்துறை தொழிலாளர்களுக்கு நிரந்தர பதிவிட உரிமையை விரைவாக வழங்குவதற்கான வழிவகைகளை மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக கனடாவின் குடிவரவு அமைச்சர் மார்கோ மெண்டிசினோ ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். கனடாவின் பொருளாதாரத்துக்கு வலுச்சேர்க்கும் தற்காலிக தொழிலாளர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளர்கள் மற்றும் ஆதரவு தொழிலாளர்கள் போன்றோருக்கு கனடாவில் அதிக தேவை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள், பயணப்பட்டுப்பாடுகள் போன்றவை காரணமாக கடந்த ஆண்டில் கனடாவில் குடியேற்றங்கள் குறைந்துள்ளன. இந்த நிலையில் தொழிலாளர் சந்தையில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்ய ஆண்டுக்கு 400,000 பேர், 3 ஆண்டுகளில் 1,200,000 புதிய குடியேற்றவாசிகளை வரவேற்க கனடா இலக்கு நிர்ணயித்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி. மற்றும் ஒரு செய்தி குறிப்போடு உங்களை சந்திப்போம்.